எனக்கு அருமையானவர்களே, ரெண்டு ராஜாக்கள் 25 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக. ஏசாயா 38:1 பாருங்கள், எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ராஜாவின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பார்ப்போமா? எசேக்கியா எப்படி ஜெபித்தான்? எனக்கு உயிரை தாரும் என்று அவன் கேட்கவில்லை. நான் மன உண்மையாக இருந்ததை நினைத்தருளும் என்று ஜெபித்த அவனுடைய நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார். அப்படியே எசேக்கியா தன்னை தாழ்த்தி ஜெபித்த அந்த ஜெபத்தை ஆண்டவர் உடனடியாக கேட்டு பதிலை கொடுத்தார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபத்தையும் ஆண்டவர் கட்டாயம் கேட்பார். உங்கள் கண்ணீரெல்லாம் ஆண்டவருடைய துருத்தியிலே எண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஜபங்களை அவர் கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, இப்படி ஜபங்களுக்கு வேதாகமத்திலே பதில் கொடுத்திருப்பதை நாம் இப்பொழுது பார்ப்போமா? லூக்கா 1:13 பாருங்கள், ஒரு தேவதூதன் சகரியாவை பார்த்து, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னான். சகரியா ஒரு தீர்க்கதரிசி மகனாக பெற்றுக்கொண்டான். இன்னும் தானியேல் 9:23 பார்க்கும் பொழுது, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று தேவதூதன் சொல்கிறான். நாம் பெரியமானவர்களே, அப்படி இடைவிடாமல் தானியலை போல நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது, நாம் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே பதிலை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு முறை என்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கும் பொழுது நான் ஆண்டவரிடத்திலே சொன்னேன், நான் திரும்பவும் இடத்திலே வந்து ஜெபிக்கிறேன் சுவாமி, மறுபடியும் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். என்னுடைய ஜெபத்திலே எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இல்லை பெரியமானவர்களே, ஆண்டவர் கட்டாயம் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். நாம் நடக்க முடியாததை நம்பும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஜபத்திற்கு பதிலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் பதிலை கொடுக்கிறார். உடனடியாக பதிலை கொடுக்கிறவர். நீ பேசும்போதே நான் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நீங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே பதிலை கொடுக்கிற தேவன்தான் நம்முடைய தேவன். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. இப்படி ஜபத்தை கேட்கிற இடத்துல தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு கட்டாயம் சுகத்தை கொடுப்பார். அன்றுவரே, இன்றைக்கும் சுகவினமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் வியாதி படுக்கையை மாற்றும் அப்பா, மாற்றும் சுவாமி. ஆண்டவரே, கேன்சர் வியாதியிலே இன்னும் டியூமர் வியாதியிலே படுத்து கிடக்கிறவர்களை இப்பொழுது சுகமாக்குவீராக. ஒவ்வொரு உறுப்பாக அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற நமது பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. எவ்வளவு ஜபம் எனக்காக ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நமது பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கலாம்ப்பா. இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. அவர்கள் வியாதி சுகமாகட்டும். இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவீராக. ஆண்டவரே, எசேக்கியா ஜபம் பண்ணி முடிப்பதற்குள் பதில் வந்ததப்பா.
ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னீர். அப்படி இப்பொழுதே அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும். தானியேல் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்படி இந்த நொடியிலே உமது பிள்ளைகள் சுகமாகட்டும், சுகமாகட்டும், சுகமாகட்டும். அன்றே தலையில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்கும், புண்களை சுகமாக்கும் அப்பா, அல்சர்ஸை சுகமாக்கும் சுவாமி. கற்கள் எல்லாம் வெளியே வந்து விடட்டும் அப்பா, விடுதலை தாரோப்பா. சரீர பலவீனங்கள் இப்பொழுதே மாறட்டும்ப்பா, மாறட்டும் சுவாமி. கட்டுகள் எல்லாம் அறுந்து விழுவதாக. அன்றே முது பிள்ளைகளை விடுதலையாக்கும்ப்பா, விடுதலையாக்கும். பிசாசன் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்ப்பா, விடுதலையாக்கும். அன்றே ஒரு புது ஜீவன், ஒரு புது பலன் முது பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. மது பிள்ளைகளுக்கு அன்றைய அற்புதங்கள் இப்பொழுது நடக்கட்டும், நடக்கட்டும். நான் கதறி துடிக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு அன்றுவரே இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா, செய்யும். கர்த்தர் தான் எனக்கு அற்புதத்தை கொடுக்கிறவர் என்று நம்பி இருக்கிற மது பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. கோர்ட் கேசஸ்லே ஒரு விடுதலை தருவீராக, வெற்றியை தருவீராக. அன்றுவரே ஜபங்களுக்கு பதிலை கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.